கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய சிஎஸ்ஆர் கூட்டாண்மை சமூக பொறுப்பு என்கின்ற வகையில் பேரிடருக்கு தற்போதைய தேவை என்பது தடுப்பூசி. எனவே இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஒன்றிய அரசின் சார்பில் ஒட்டுமொத்த தயாரிப்பில் 75% ஒன்றிய அரசே கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு பிரித்து தருவது என்றும், 25% தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு தருவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கென்று நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தடுப்பூசிகள் ஒட்டுமொத்தமாக அரசுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் தமிழகத்திற்கு 72 லட்சம். இதுவரை தனியார் மருத்துவமனைகளின் சார்பில் 5 லட்சம் தடுப்பூசிகளை பெறுவதற்கு முன்பணம் செலுத்தி இருக்கிறார்கள். 2,42,000 தடுப்பூசிகள் அதில் வரப்பெற்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இன்னமும் 12 லட்சம் தடுப்பூசிகள் என்பது அவர்களுடைய கோட்டா என்கின்ற வகையில், ஒதுக்கீடு என்கின்ற வகையில் இன்னும் ஒரு 8 நாட்களுக்குள்ளாக வாங்க வேண்டும். அது சாத்தியமா என்று தெரியாத நிலையில்தான் தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு பொதுமக்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் கட்டணம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கோவிஷீல்டு போட வேண்டுமென்றால் அனைத்து வரி, சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 780 ரூபாய் செலுத்த வேண்டும். கோவேக்சின் போட வேண்டுமென்றால் 1410 செலுத்த வேண்டும். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனைகளும் ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை போடும் பணியினை தொடங்கி வைக்கிற வகையில், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியாக தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளிலும் இலவச தடுப்பூசி என்கின்ற வகையில் சிஎஸ்ஆரை தனியார் மருத்துவமனைகளோடு ஒருங்கிணைக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் உள்ள 137 மருத்துவமனை நிர்வாகங்கள் இங்கே கலந்து கொண்டு அவர்கள் மருத்துவமனைகளின் சார்பில் எவ்வளவு பேருக்கு தடுப்பூசி போடுவோம் என்கின்ற அந்த திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அவர்களுடைய நிறுவனங்களின் சார்பில் அந்த சிஎஸ்ஆரை எந்த அளவுக்கு தனியார் மருத்துவமனைகளோடு ஒருங்கிணைந்து செய்வோம் என்கின்ற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே கோவையில் இது போன்றது ஒரு கூட்டம் நடைபெற்று முடிந்தது. இன்றைக்கு சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாகவே கொரோனா பேரிடருக்கு உதவ வேண்டும் என்கின்ற நல்ல மனது படைத்தவர்கள் அனைவருமே தனியார் மருத்துவமனைகளோடு ஒருங்கிணைந்து அவர்களுக்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற அந்த 25% தடுப்பூசிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இது நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு தடுப்பூசி கூட தனியார் மருத்துவமனையிலிருந்து அவருடைய கோட்டாவிலிருந்து பெறப்படாமல் விடவில்லை என்கின்ற நிலை உருவாகி 75% தடுப்பூசிகளும் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் மக்களுக்கு செலுத்தப்பட்டது என்கின்ற நிலை உருவாக வேண்டும் என்கின்ற வகையில் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. வேற ஏதாவது கேட்கணுமா? சார் வணக்கம். இப்போ தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 2 கோடி தடுப்பூசிகள் போட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைய நாளில் வந்து 1,90,00,000 போட்டு கிட்டத்தட்ட 2 கோடி வந்திருக்கு. தனியார் மருத்துவமனைகளிலிருந்து 13,31,618 அரசு தடுப்பூசி முகாம்களிலிருந்து 1,88,23,296 ஆக மொத்தம் தமிழகத்தில் இதுவரை செலுத்தப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் அளவு 2,01,54,909. கண்டிப்பாக. இன்னும் நான் சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த மலை வாழ் மக்கள், அந்த மலை கிராமங்களில் வந்து
இன்னுமே பல இடங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முதல் தடுப்பூசி போட முடியாத நிலை, இன்னும் அவங்களுக்கு போதுமான அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. போனாலுமே அந்த இடத்துல அவங்க போகும்பொழுது மக்களை வந்து அவங்க துரத்துறதும் தொடர்ந்து இருந்திருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரி விழிப்புணர்வு செஞ்சு அவங்களுக்கு தடுப்பூசி போட போகிறோம்? இல்லை, அண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், குன்னூருக்கு கூடலூருக்கு நானும் துறையின் செயலாளரும் சென்று அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பழங்குடியினருக்கும் தடுப்பூசி போட வேண்டும் என்கின்ற இலக்கை நிர்ணயித்து ஜூன் இறுதிக்குள் போட வேண்டும் என்று அறிவித்தோம். அந்த வகையில் இந்தியாவிலேயே ஒரு மலை கிராமங்கள் நிறைந்த நீலகிரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மலைவாழ் மக்கள் அனைவருக்குமே இலவசமாக தடுப்பூசிகள் போடப்பட்டாகிவிட்டது. அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் அவருக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கிறது. வருகிற திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் இருக்கிற மலைவாழ் கிராமங்களுக்கு நானும் துறையின் செயலாளரும் அலுவலர்களும் நேரடியாக செல்லவிருக்கிறோம். அந்த மலைவாழ் மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை அங்கே தொடங்கி வைக்கவிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மலை கிராமங்களில் வசிக்கிற பழங்குடியினர் அனைவருக்குமே தடுப்பூசிகள் போடும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதில் நாங்கள் தனி கவனமும் எடுத்து வருகிறோம். திங்கள் மாலை இரவு அந்த பழங்குடியினர் வசிக்கிற கிராமத்திலேயே நாங்கள் தங்கி எந்த விதமான ஹோட்டல் வசதியும் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கேயே தங்கவிருக்கிறோம். தங்கி அடுத்த நாள் காலையிலேயே ஒரு 3 கிராமங்களில் மலையில் இருக்கிற கிராமங்களில் தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைக்க இருக்கோம். இன்னொரு, இந்த தாய்மார்களுக்கு இந்த தடுப்பூசி போடும்பொழுது நாங்களும் முன்னாடி சொல்லியிருக்கோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிறவங்க அந்த தாய்மார்களை வந்து வற்புறுத்துறது, அதாவது நீங்கள் தடுப்பூசி போடலைன்னா உங்களுக்கு எந்த திட்டங்களும் கிடைக்காதுன்னு போட்டு 2-3 மாவட்டங்கள் நடந்திருக்கு. நாங்கள் சுகாதாரத்துறை செயலாளர்கள் நாலேஜ் கொண்டு போயிருந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க முதல்ல ஏற்கனவே தடுப்பூசி போட்டதுனால வேறு தடுப்பூசி போட்டதுனால இதனால் ஏதோ பாதிப்பாங்கிற ஒரு அந்த உடைய பயத்தாலேயே இன்னும் போடாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி விழிப்புணர்வு பண்ண போகிறோம்? இல்லை, இப்போ கோவேக்சின் போட்டவங்களுக்கு 2வது தடுப்பூசிங்கிறது கோவேக்சின் தான், கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு 2வது தடுப்பூசி இல்லை. அது இல்லைங்க சார், அவங்க வந்து வேறு தடுப்பூசி போட்டவங்க வந்து முதல் முறையாக போடும் பொழுது இவங்க வந்து உங்களுக்கு தடுப்பூசி அதாவது கொரோனா தடுப்பூசி போடலன்னா எந்த திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு. இல்லை, அந்த மாதிரி வற்புறுத்துறதுங்கிறது இல்லை தமிழகத்தில். உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ தடுப்பூசி போடலைன்னு சாலை மறியல் பண்ணி அரசை வற்புறுத்துகிற நிலைக்கு மக்கள் ரெண்டு இடத்துல நடந்ததுனால தான் நம்ம இல்லை. கண்டிப்பாக அது மாதிரி இருந்தால் நம்ம அறிவுறுத்தல் பண்ணலாம். ஏன்னா அதிகாரிகளை பொறுத்தவரை தடுப்பூசி போடணுங்கிறதுல விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் இப்போ பிரச்சனையே தடுப்பூசி தட்டுப்பாடு என்கின்ற அளவிலான பிரச்சனை. தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதை போல எங்கேயாவது நடந்திருந்தால் நிச்சயம் அதிகாரிகளை அழைத்து அன்பாக பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி தடுப்பூசி போட்டுக்கொள்ள வலியுறுத்த செய்வோம். கிராமங்கள் தோறும் தடுப்பூசி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீடு வீடாக அழைத்து அங்கே போட்டு வரோம். ஆனால் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துறதுல அந்த திட்டம் என்ன மாதிரி இருக்கிறது, அவங்களை எப்படி அழைத்து வந்து தடுப்பூசி போடுறதுக்கான முயற்சிகளை அரசு செய்யிருக்காங்க? இல்லை, நிச்சயமாக இப்போ சென்னை மாதிரியான இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. வீட்டிலிருந்து வர முடியாத மாற்றுத்திறனாளிக்கு வீட்டுக்கே போய் போடுகிற அந்த பணியும் கூட நடைபெற்றிருக்கிறது. அந்த மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை 111,000 பேருக்கு இதுவரை தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதாவது இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட 379 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. சாலை ஓரங்களில் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஹோம்லெஸ் பர்சன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு 777 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தால் கண்டறியப்பட்டால் நிச்சயம் அவர்களுக்கு போடும் பணியினை உள்ளாட்சி நிர்வாகங்கள் சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறது. 2,01,00,000 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இந்த நீங்கள் குறிப்பிட்டு மேடையில் பேசும்போது சொன்னீங்க, நாங்கள் எங்களுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் போடக்கூடிய தடுப்பூசி போடக்கூடிய அந்த அளவுகளை குறைத்து சரியாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட 400,000 மேற்பான அந்த தடுப்பூசியை மிச்சப்படுத்தியிருக்க சொல்கிறீங்க, அது எந்த அளவுகளில் அதை வந்து அவங்க வந்து மிச்சப்படுத்தியிருக்காங்க? இல்லை, மிச்சப்படுத்துறதுன்னா ஒரு பாட்டிலோட அளவு 5 ml. இந்த 5 ml பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணும்போது, வேக்சின் ஃபில் பண்ணும்போது 5.826 ml வரைக்கும் ஃபில் ஆகும். ஓவர் ஃபில்ங்கிற பேர் அது. இந்த ஓவர் ஃபில் ஆகிற பாட்டிலில் அலுவலக ஊழியர்கள் அதை எடுத்து பயன்படுத்துகிறப்ப 0.5 ml எடுத்து ஒரு ஊசி போடலாம். 5 ml பாட்டிலில் 10 பேருக்கு போடலாம். 0.5 ml 10 பேருக்கு போடலாம். இந்த ஓவர் ஃபில்லிங் அந்த 5.86 வரும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா 16-24% வந்து கூடுதலாக வருது.
அந்த மாதிரி வர்ற மருந்தை இவங்க 11-12 பேர் வரைக்கும் போடலாம். அது மாதிரி போடுறதால தான் ஏற்கனவே லாஸ் ஆன அந்த அதாவது வீணடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட 432,000 சேர்த்து இப்போ ஒரு 3,00,000 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800,000 தடுப்பூசிகள் கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது. சார் சார் வணக்கம். என்னங்க இல்லை இப்போ அவங்க தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு வயல் எடுத்து 5 ml இருக்கிற பாட்டில 0.5 ml ஒரு ஊசி போட்டுட்டு வைக்க முடியாது. பெச்சா மீதி வந்து 9 பேருக்கு 9 ஊசிகள் வீணாயிடும். அதனால அவங்க 10 பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வயலை பிரிப்பாங்க. அதை ஆன்லைனில் புக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டுன்னுக்குறாங்க. இப்போ தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இதுவரை அவர்கள் கொள்முதல் செய்தது என்பது 1,870,520. அவங்க இது வரைக்கும் போட்டிருக்கிறதுங்கிறது 1,331,613. தனியார் மருத்துவமனைகளில் கையிருப்பு என்பது 538,907. இந்த சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவு நிதி, இப்போ இப்போ பார்த்தோம் ஒரு 2 கோடி பார்த்தோம், அந்த மாதிரி தமிழகம் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வந்து 61,45,000 வந்தது. இப்போ கையில் வந்ததுங்கிறது சொன்னாங்க 2.5 கோடிக்கு வந்தது. இப்போ ஒருத்தர் வந்து நான் ஒரு 5 மடங்கு 5 லட்சம் ரூபா சொன்னேன், நான் இன்னொரு 5 மடங்கு தரேனாரு, இன்னொருத்தர் இன்னொரு 50 லட்சம்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்துருக்கு. இது வர வர இது முறையாக வந்து ஆன்லைனில் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ கொடுத்தாங்க, எந்த ஆஸ்பத்திரியோட டைஅப் பண்ணியிருக்கிறோங்கிறத சுகாதாரத்துறையின் ஒரு ஆன்லைன் ஒன்று இது பண்ணி ஓபன் பண்ணி அதுல இருந்து வெளிப்படுத்துவோம் டெய்லி. ஏன்னா இந்த 17 லட்சத்தை நம்ம வந்து முழுமையா பயன்படுத்த முடியல. 1 கோடி ரூபாய் அப்படின்னா கூட வெறும் 12,000 டோஸ் தான் நீங்க சொன்னீங்க. 12,000ங்கிற நோக்கத்தோட பண்றோம். நீங்களும் இந்த செய்தியை நல்லா விரிவா வெளியிட்டு சேவை நோக்கம் இருக்கிறவங்களே இந்த பக்கம் திருப்பி விடுங்க. இது சிஎஸ்ஆர் அல்லாமல் எல்லாரும் தரலாம் சிஎஸ்ஆர் இல்லாதவங்க கூட தரலாம்னு சொல்லியிருக்கிறேன். இல்ல இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த திட்டம் இல்லாம அவங்க டைரக்டா ப்ரொக்யூர் பண்ணி எப்பவும் போல பேமெண்ட்லயும் வந்து மக்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். ஆமா, இப்ப சிஎஸ்ஆர் வந்து இப்போ பணம் இல்லாம போறதுக்கு சிஎஸ்ஆரோட கனெக்ட் பண்றோம். சிஎஸ்ஆர் இல்லாம பணம் போட்டு ஊசி போட்டுக்கிறவங்க அது ரெகுலரா போய் பண்றது பண்ணிக்கலாம். அது அந்த தடை இல்லை அதுல. சார், தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்கள் இலவச தடுப்பூசி செலுத்திக் கொள்ள யாரை அணுக வேண்டும்? அந்த சிஎஸ்ஆர் நிதியை வந்து முழுமையாக தனியார் மருத்துவமனை இலவசமாக தான் போடுறாங்களா? இல்லை எல்லா தனியார் மருத்துவமனையிலையும் போடுறாங்களான்றது இல்லை. அது இப்போ எந்த மருத்துவமனையில் யாராவது சிஎஸ்ஆர் பணம் கட்டியிருந்தாங்கன்னா அந்த மருத்துவமனை வாயிலில் ஒரு போர்டு வைப்பாங்க, இந்த நிறுவனத்தின் சார்பில் இவ்வளவு தடுப்பூசிகள் இந்த மருத்துவமனையில் இன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போடப்படுங்கிற தகவல் போர்டு வச்சிருப்பாங்க, அங்கே போய் போட்டுக்கலாம். இது டெய்லி விளம்பரப்படுத்தி அந்த மருத்துவமனையில் நடத்துவாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகளும் இந்த நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையும் டெய்லி அதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அந்த சிஎஸ்ஆர் நிதி மூலமாக இலவச தடுப்பூசி செலுத்துறது தனியார் மருத்துவமனையில் செலுத்துறதை உறுதிப்படுத்துறதுக்கு சுகாதாரத்துறையின் சார்பில் என்ன மாதிரி நடவடிக்கை சார் எடுக்க போகிறோம்? எல்லா மாவட்டங்கள்லையும் ஆட்சித்தலைவர்கள், இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய திருமதி உமா ஐஏஎஸ் அவர்கள். சார், ஆக்சிஜன் பற்றாக்குறையினால உயிரிழப்பே நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனா 5-7 அன்று வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு, 13 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையா உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு. இதை சுட்டிக்காட்டி அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து குறை சொல்லியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழக்கவில்லை என்பது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிற ஒன்று என்று நான் சொன்னது உண்மை. ஆனாலும் என்ன சொன்னேன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழப்பு என்பது இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னதைப் போல 7/5/2021 அன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, தி அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் தமிழ்நாடு இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் அண்ட் தேர் வாஸ் அன் அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஆஃப் 13 டெத்ஸ் அட் செங்கல்பட் 2 days அகோ. இது அவர் சொன்னது 7/7 7/5/2021. அப்போ 2 days அகோனும் போது 4/4 இரவு இந்த சம்பவம் நடைபெற்றது. அப்போ மரியாதைக்குரிய எதிர்கட்சியின் துணைத் தலைவர், ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இவங்க ஆட்சி தான், அவங்க ஆட்சியில் நடந்தது. நான் சொன்னது திமுக ஆட்சிக்கு வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை,
அதே ஆட்சியில் தான் 19/4/2021 அன்னைக்கு வேலூர் மருத்துவமனையில் 4 இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. 6/4/2021 அன்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 2 இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல் செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஒரு 13. இந்த இறப்புகள் எல்லாமே இப்போ தெளிவாக சொல்கிறோம், ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இல்லை. வேலூர் மருத்துவமனையில் அந்த இறப்பு நடந்தப்ப அங்கே ஓட்டு பெட்டில் இருந்த அதை ஓட்டு வசதியுடன் கூடிய படுக்கைகள் வந்து 460 நோயாளிகள் இருந்தார்கள். அப்போ அங்கே ஆக்சிஜன் இருப்பு என்பது 10 KL இருந்தது. 6/4/2021 அதிமுக ஆட்சியில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இறந்தது 2 பேர். அப்போ அங்கே ஆக்சிஜன் கையிருப்புங்கிறது 20 KL. அப்போ அங்கே இருந்த ஓட்டு நோயாளிகளை பொறுத்தவரை 1200 பேர். அதே மாதிரி 4/5/2021 மரியாதைக்குரிய எதிர்கட்சியின் துணைத் தலைவர் சொன்ன அன்றைக்கு செங்கல்பட்டு மருத்துவமனையில் இறந்தது 13 பேர். ஆக்சிஜன் இருப்பு அன்றைக்கு 10 KL. அங்கிருந்த ஓட்டு அட்மிட் பண்ணியிருந்த நோயாளிகள் 310 பேர். அதில் வெண்டிலேட்டரில் இருந்தது 50 பேர், ஓட்டுவில் இருந்த குழந்தைகள் 13 பேர். இதில் என்னன்னா இது எல்லாமே அந்த ஆக்சிஜனில் அந்த குழாய்களில் ஏற்பட்ட பழுது, ப்ரெஷர், இந்த மாதிரியான விவகாரங்களில் மரணமடைந்தவர்கள் என்று துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். இதுலேயும் கூட நான் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த 3 சம்பவங்களுமே ஆக்சிஜன் இல்லாமல் இறக்கவில்லை. இப்போ நாங்கள் அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டிட்டு அதிமுக ஆட்சியில் தான் ஆக்சிஜன் இல்லாமல் செத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, இது முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 7ஆம் தேதி எழுதின கடிதத்தில் இந்த இஷ்யூங்கிறது 4ஆம் தேதி நடந்தது. இது நடந்ததுக்கான காரணம் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் என்கின்ற வகையிலே தானே தவிர, அந்த ப்ரெஷர் இல்லாமல் போனது, இந்த மாதிரியான அந்த குழாய் அடைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்னால் தானே தவிர ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை, அது மாதிரி இல்லை. இந்த 3 இன்சிடெண்ட்டுமே நடந்ததுங்கிறது மரியாதைக்குரிய துணைத்தலைவர் எதிர்கட்சியின் துணைத்தலைவர் அவர்களுடைய அந்த காபந்து சர்க்கார் நேரத்தில் தான். சார், நீட் பயிற்சி வகுப்புகள் வந்து அரசு வந்து நடத்தி வருகிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அரசு பள்ளிகளில் அது செயல்படலை. அரசு பள்ளிகளில் குறிப்பிட்ட மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மாணவர்கள் இதுக்கான படிப்பில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு இன்னும் தேர்வு வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கா பள்ளி அறையில்? இந்த கொரோனா பேரிடர் காலம் என்பதால் தான் நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறவில்லை. அதே நேரத்தில் ஆன்லைன் என்கின்ற வகையிலான வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப் வகுப்புகள் என்கின்ற வகையிலான அந்த கருத்துக்களும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையான அந்த உரையாடல்கள் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்க நேரடியாக அது வந்து சரியாக வகுப்பு கொரோனா நேரங்கிறதால மாணவர்களை நேரடியாக வகுப்பறையில் உட்கார வைத்து வகுப்பு நடத்த முடியாது என்பது தான். நம்ம சென்னை மாநகராட்சி துணையாளர் வந்து ரொம்ப பர்டிகுலர் ஆஃப் கட்டிங் ஏஜில் எங்களுக்கு என்னென்ன சவால்கள் வருதுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முன்னாடியும் நிறைய வதந்திகள்னால லேட் பண்ணி, இப்போ எல்லாரும் உணர்ந்து தடுப்பூசி போட வராங்க. சிலர் எனக்கு கோமார் விடு தொலைபேசியில் கேட்குறாங்க, எனக்கு இது போட்டிருக்காங்க இப்போ போட்டுக்கலாமா, இல்லை நான் நோயிலேருந்து குணமாயிட்டேன் 3 மாதத்துக்கு அப்புறம் போட்டுக்கேன், அந்த மாதிரி உள்ள இஷ்யூஸில் அவரும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்கிறாரு. இப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம கோமார்பிடிட்டி ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் எப்போவுமே சொல்ல, உடல் பருமன், சர்க்கரை நோய், அப்புறம் ரத்த அழுத்தம், மேக்ஸிமம் டெத் கடந்த அலையில் கூட மேக்ஸிமம் டெத் இந்த கேட்டகரியில் தான் நடக்கிறது. ஸோ இந்த கேட்டகரியை நம்ம வல்னரபிள் பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ணோம், அதுதான் எங்களோட நோக்கம், அதை தான் அவர் வலியுறுத்தினார். இம்பார்டன்ஸ் பி கிவன் டு தம் CSR ஸ்கீம் தட் கோமோபிலிட்டிஸ் வில் கெட் வாக்சினேட்டட். எல்லா இடத்துலையுமே ப்ரியாரிட்டி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேங்க. கோவேக்சின் பொறுத்த வரைக்கும் சப்ளை சேலஞ்சஸ் இருக்கிறதுனால நாங்கள் செகண்ட் டோஸ் கோவேக்சின் போடுறவங்களுக்கு ப்ரியாரிட்டி. மற்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு பேஸ்ட் ஆன் தர் இன்ட்ரெஸ்ட் வேர் டூயிங், பட் எந்த ஏரியாவில் வரலையோ வயசானவங்களை அங்கே வந்து நாங்கள் ஃபோக்கஸ்டாக போகிறோம். எந்த ஏரியாவில் வர முடியலையோ அதற்கு தனி கவனம் செலுத்த சொல்லி மனு முதலமைச்சரும் சொல்லி மனு அமைச்சரும் அதை நேரடியாக கண்காணிக்க பண்ணுறாங்க. மைக்ரண்ட் லேபருக்கு தனியாக பண்ணோம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு 111,000 பண்ணோம். கர்ப்பிணி தாய்மார்கள், தாய் வீட்டும் தாய்மார்களுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி மற்ற ஸ்டேட் பெனிஃபிட் ஆகிருக்காங்க? அந்த ஃபிகர்ஸ் நாங்கள் செப்பரேட்டாக கொடுக்குறோம். வி ஆர் கலெக்டிங் மைக்ரெண்ட் லேபரோடது செப்பரேட்டாக லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக, நம்ம ஈவன் ஒர்க்கர்ஸ் ஃபண்ட் மூலமாக அதுக்கு செப்பரேட்டாக வி ஹட் ஃபண்டட். அந்த ஆக்சுவலி வி ஹட் மொபிலைஸ் 2 lakh டோசஸ் ஃபார் தெம். எவ்வளோ பேருக்கு கொடுத்து முடிச்சிருக்கோம் டீட்டெயில் செப்பரேட்டாக கொடுக்குறோம் சார். இப்போ நமக்கு வந்து அடுத்த பெரிய சவாலாக இருப்பது வந்து டெங்கு. இப்போ நம்ம தமிழகம் முழுவதும் வந்து டெங்கு வந்து டெங்கு தடுப்பு நடவடிக்கைக்கு நம்ம எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்குறோம், அதுக்குன்னு தனியாக குழு அமைச்சிருக்கிறோமா? இல்லை இப்போது டெங்கு ஜிக்கா இந்த மாதிரி எந்த வைரஸும் வந்து புதுசாக பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல சுகாதாரத்துறையின் 22,000 மேற்பட்ட பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, வீடுகள் தோறும் சென்று தேவையில்லாமல் தேங்கி நிற்கிற இந்த நீரை அகற்றுவது, இந்த டயரு பனை ஓடு தேங்காய் ஓடு பானை உடைந்த பானை இது மாதிரி தேங்கி நிற்கிற அந்த நீரை அகற்றுவது, இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு துண்டு பிரசுரங்கள் தருவது, அது மாதிரி இப்போ நேரடியாக போய் பண்ணியிருக்கிறோம். நானும் துறையின் செயலாளரும் கடந்த வாரம் வாளையாறு பகுதிக்கு போய் அங்கே பழைய தெரு என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு கிராமம் ஒன்று, அந்த கிராமத்துக்கு வீடு வீடாக நாங்களே நோட்டீஸ் கொடுத்து இப்போ இதை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அலுவலர்கள் பண்ணி நிற்கிறாங்க. இல்லை இப்போ மருத்துவர்களுடனான அந்த போராட்டத்துக்கு தான் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்ததெல்லாம் உண்மை. இன்றைக்கி அந்த மருத்துவர்களோட நாங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டுருக்கிறோம். எந்த அளவுக்கான உயர்வு, எந்த அரசாணையை அமுல்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக வெகு விரைவில் அதற்கான தீர்வு என்பது காணப்பட்டுவிடும். ஒரு 10-15 வருஷமாக எந்த பிரச்சனையும் அதில் தீர்க்கப்படவே இல்லை. 30,000 மேற்பட்ட பணியாளர்கள் அவுட் சோர்சிங்கிலிருந்து வந்தவங்க, கான்டாக்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படியே தான் பண்ணி நிற்கிறாங்க. இதில் யாரை நிரந்தரப்படுத்தப்படுறது இல்லை வரமுறை பண்ணியிருக்கிறதுங்கிறது எந்த விஷயம் நடக்காமல் இருக்குது. இது ஒரே நாளில் 2 நாள்லாம் பண்ணி முடிச்சிட முடியாது. இந்த பேரிடர் காலம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு துறையாக அழைச்சி சம்மந்தப்பட்ட உயர் அலுவலர்கள் அந்த சங்கத்தின் பிரதிநிதிகளை அழைச்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் நன்மைகள் செய்ய முடியுமோ உறுதியாக பண்ணுவோம். திருப்பூர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் வந்து படுக்க வசதி பற்றாத காரணமாக நோயாளிகள் வெளியில் வந்து படுக்கக்கூடிய சூழல் இருக்குது, அதை எப்படி சரி செய்ய போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ நான் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இப்போ பேசி எத்தனை படுக்கைகள் இருக்குது, எவ்வளோ நோயாளிகள் வர்றாங்க, அதை உட்புற நோயாளிகள் எத்தனை பேர், தினந்தோறும் அவுட் பேஷண்ட்ஸ் எத்தனை பேர், இந்த கணக்கை கேட்டு தேவையான இடவசதி இருந்தால் உடனடியாக படுக்கைகளை கூடுதலாக்கலாம். இல்லை அந்த இதுவாக இருந்து ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தால் கட்டிடம் கட்டுறதுக்கு இடம் இருந்தால் உடனடியாக கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ண சொல்லலாம். சார், தமிழக அரசு சார்பாக வந்து நோய் தடுப்புக்கு வந்து மிக வேகமாக செயல்பட்டு வந்து தடுப்புறதுக்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொசுக்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைகளில் இருக்கக்கூடிய வந்து டீ கப்பு போடுறது, பிளாஸ்டிக் போடுறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூடி உள்ள டப்பாவில் வந்து போடுறது கிடையாது, திறந்த வெளி டப்பால் போடுறாங்க, கீழே போடுறாங்க. இதெல்லாம் வந்து கொசு வந்து உற்பத்தி அதிகமாகி அது மக்களை வந்து பாதிக்கும் நிலை உண்டாகுது. இப்போ இந்த டெங்கு போன்ற நோய்களும் பரவத்துக்கு அதிகமாக வாய்ப்பும் இருக்குது. இதை நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் கீழ் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டாங்க? இப்போது உதாரணமாக ஒரு அமைச்சர் வராரு அல்லது சட்டமன்ற உறுப்பினர் வராரு அப்படின்னு சொன்னால் அந்த இடம் தூய்மைப்படுத்தப்பட்டு சுண்ணாம்பு போட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நீங்கள் யாரும் வரல அப்படின்னாக்கா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தூய்மை பணிகள் சிறப்பாக செயல்படுறது இல்லை. தூய்மை பணிகள் செய்யாமல் போயிட்டா தினந்தோறும் சேகரமாகிற குப்பையை தினந்தோறும் எடுக்கலைன்னா ஒரு நாளும் யாரும் அங்கே இருக்க முடியாது. அதனால் இந்த குற்றச்சாட்டு வந்து அவ்வளோ சரியாக இருக்குமான்லாம் தெரியாது. ஏன்னா டெய்லி கலெக்ட் ஆகிற குப்பையை டெய்லி அங்கே சேகரமாகிற குப்பையை டெய்லி எடுத்து தான் தீரணும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி இது இந்த குப்பை இந்த இது பிளாஸ்டிக் கப்பு அது இதுன்னு போட்டிருக்கிறது எங்கேயாவது இருந்தால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சென்னையில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அந்த கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது, ட்ரோன்களின் மூலம் கூட நீர்நிலைகளில் கொசு மருந்து அடித்து முழுமையாக அது பண்ணி நிற்கிறாங்க.
பணி எல்லா இடத்துலையும் நடக்கும். எங்கேயாவது நடக்காமல் இருந்து இருந்து குறிப்பிட்ட இடங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். இந்த மருந்து தெளிப்பு வந்து இப்போ சமீபகாலமாக நடப்புறதே இல்லை சார். இல்லை இப்போ நீங்கள் எப்போ பார்த்தீங்க, டெய்லி தான் இப்போ பேப்பரில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ட்ரோன்லேயே தெளிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அநேகமாக சென்னையில் இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியூர் போயிட்டு இப்போ வந்திருக்கீங்க உங்களுக்கு.